புகப்பட்டி ஏவில் இந்த ஆட்டத்தினை தொடர்ந்து வல்லரசு கோபால் அவர்களுக்கு ஜிஎம்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சிவந்திவெட்டி, அதனை எதிர்வரும் இளந்தன்றால் நல்லாம்பட்டி ஆடுகளம் பியில் இதனை தொடர்ந்து எஸ்கேஆர்எஃப்சி சி ஏ புதுப்பட்டி. இந்த விழாவை சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலும் தொடர்ந்து செயல்பட்டு அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு முதல் காரணமாக வெளியே கொண்டிருக்கும் அண்ணன் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்களுக்கு கொண்டாட போட்டி தெரிவிக்கப்படுகிறது. செவன் பாய் சிவகாசி, அரே அரே செவன் ஸ்டார் பாய் சிவகாசி, வெயிட் போட்டீங்களா? வெயிட் நீங்க வெயிட் போட வாங்க. தப்பி பிரசாத் ஒரு நிமிஷம் வாங்க வேடிக்கு வா. தமுத்தரவேல் மாப்பிள ஒரு நிமிஷம் மேடி வந்து போ மாப்பிள. மாப்பிள சமுத்திரவேல் எங்க இருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் கிளப் கையில வச்சு விளாடல வருஷம் தானே விளாடு. காவல்துறை சார்பாய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடு ஊட்டி கவனிக்கப்படுகிறது. எனக்கு செவன் பாய் சிவகாசி நீங்க வெயிட் போட வாங்க.
தப்ப இந்த கிரவுண்டுக்கு நடுவில் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா வெளியே போயிருங்க. டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவம் கொடுக்கிறது. எல்லாருமே கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. கையில் வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ தம்பி. ஆடுகளம் ஏழில் இதனைத் தொடர்ந்து அன்பு ராகேஷ் பி, அதனை எதிர்கொள்ளும் கே எஸ் கே செல்லையா ராஜமட்டி. அன்பு ராகேஷ் பி, கே எஸ் கே செல்லையா ராஜமட்டி. செவன் பாய்ஸ் சிவகாசி, செவன் ஸ்டார் பாய் சிவகாசி கொஞ்சம் வாங்குறேன். காமியன் இரண்டில் பல்லவட்டி டைம் அவுட். ஏற்பட்ட எஸ்கேஆர்எம்சி தேர்ட் ரவுண்ட். இந்த ஆட்டத்தில் கடைசி 4 நிமிடம், கலாம் ஜென் ஒன்றில் கடைசி 4 நிமிடம் தேர்ட் ரவுண்ட். ஒன்றில் கல்பவுது 6, எஸ்கேஆர்எஃப்சி 10. எஸ்கேஆர்எஃப்சி தம்பி கையில வச்சுக்கோங்க, தூக்கி தூக்கி போட வேண்டாம். கலமையன் ஒன்றில் கல்பவுது டைம் அவுட். கல்பவுது 7 புள்ளிகளும், எஸ்கேஎஃப்சி 10 புள்ளிகளும். தம்பி அம்பேத்க யாரும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, சொல்றத மட்டும் கேளுங்க. லைன் நம்பர் புடிச்சு இருந்தாங்க வெளியே போங்க. தம்பி தம்பி ஆடுகள பியில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணியினர் செவன் பாய் சிவகாசி, எஸ்கேஆர்எஃப்சி சி ஏ புதுப்பட்டி. கடைசி 2 நிமிடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் 6, பல்லவட்டி 4. முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் உச்சிமாலயம் ஏ புதுப்பட்டி வெயிட் போட வாங்கினேன். கல்போது போனஸ் பிளஸ் 1 புதுப்பட்டி.
ஒரு புள்ளி. மோகன்தாண்டு பார்க்கும் கேமரா அங்க பார்க்கும் நம்மளுக்கு எடுத்து திடல் ஏரியில் ஆட வேண்டிய அணிகள் பிரசாத் கூப்பிடுங்க அணிய ஆடுதளத்தில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணியினர் அன்புராஜ் எஸ் பி அதனை எதிர்கொள்ளும் கே எஸ் கே செல்லநாயக்கம்பட்டி ஆடுதளம் பி யில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணியினர் செவன் ஸ்டார் பாய் சிவகாசி அதனை எதிர்கொள்ளும் எஸ் கே ஆர் எஃப் சி சி ஏ புதுப்பட்டி உச்சிமாரி மண் ஏற்பது பற்றி வெயிட்டு போடுறதுக்கு வாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆடுகளம் ஏழில் தற்போது ஆட வேண்டிய அறிஞர் அன்புரா கே எஸ் பி அதனை எழுதலும் கே எஸ் கே செல்லநாயகம் பட்டி உடனே வாங்க. ஆடுகளம் பியில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணியினர் செவன் ஸ்டார் பாய் சிவகாசி அதனை எதிர்கொள்ளும் எஸ்கிரார் எம்சிசி ஏ புதுப்பட்டி. தற்போது ஆடுகளம் ஏவில் ஆட வேண்டிய அணியினர் அன்புராஜ் எஸ் பி கே எஸ் கே செல்லநாயக்கம்பட்டி
ஆடுகளம் பி யில் இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணியினர் செவன் ஸ்டார் பாய் சிவகாசி, எஸ்கேஆர்எஃப்சிசி ஏ புதுப்பட்டி. பல்லவட்டி அணியினருக்கு தேர்ட் ரைட். பின்னாடி மினரல் வாட்டர்ல கைய கழுவாதீங்க, கைய கழுவுறதுக்கு தனியார் வண்டி அழுத்து நிக்குதுன்னு, மினரல் வாட்டர்ல கைய கழுவாதீங்க, கைய கழுவுறதுக்கு அங்க தண்ணி வண்டி. வந்து கொஞ்சம் பாதையை விட்டு ஓரமா கொஞ்சம் ஒதுக்கி தள்ளி வச்சிருங்க, ஏதாவது கார் வரும் கொஞ்சம் நாட்டி வச்சிருங்க, யாரும் ஓட வச்சிடாதீங்க, உள்ள நாட்டி வைங்க. கலைஞன் இரண்டில் கடைசி இரண்டு நிமிடம், லாஸ்ட் டூ மினிட்ஸ். முத்தையா 15, பல்லவட்டி 6. ஃபேவர் ஆஃப் முத்தையா. களம் 7 ஆட வேண்டிய அணிகள். முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் 2 புள்ளிகள். ஆட்டம் முடிவடைந்தது. முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் வெற்றி பெற்றனர்.